நம்ம சூர்யாவோட படங்கள்லாம் ஒவ்வொரு படத்தோட அப்டேட் வரும்போதெல்லாம் ரசிகர்கள் கூஸ்பம்ஸோட உச்சத்துக்கே போகிறாங்க. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா சூர்யர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இயக்கனோட கை ஓகுறாரு, திடீர்னு பார்த்தா அந்த படத்தில் நடிக்கலை அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டாக விடுறாரு. இது ஆரம்ப காலத்திலே பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரத்துக்கு அதை பண்ணார். துருவ நட்சத்திரம் ஷூட்டிங் போகிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் ரிலீஸே விட்டுட்டாரு. ஸோ அதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வெற்றிமாறனோட வாடிவாசல் படத்தில் கிட்டத்தட்ட சூர்யா நடிக்கலை அப்படிங்கிறத அவர் சொல்லலையே தவிர அது உண்மையாகவும் உறுதியாகவும் ஆகிவிட்டது அப்படிங்கிறதும் ரசிகளோட சோர்வுக்கு காரணம். இன்னொரு பக்கம் சரி சூர ரிப்போர்ட்டர் கிட்டு கொடுத்த சுதா கொங்காரா இயக்கத்தில் வச்சு இந்த புறநானூறு படத்தை நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா இந்த படமும் சில பல ஈகோ காரணமாகவும் சில பல விஷயங்கள் காரணமாகவும் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் ட்ராப் அப்படிங்கிற தகவலால் சூரிய ரசிகளாக ரொம்பவே நொந்து போயிருக்காங்க. இப்போது ஏற்கனவே இருக்கிற புண்ணில் வேல் பாய்ச்சற மாதிரி இப்போது மீண்டும் ஒரு அப்டேட்னு சொல்கிறத விட ட்ராப்பான ஒரு படத்தோட அப்டேட் அப்படியே சொல்லலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்று நேற்று நாளை அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான டைம் ட்ராவல் படத்தை சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை இயக்குனவர் தான் நம்ம ரவிக்குமார். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய அயலான் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இப்போ அயலானுக்கு முன்னாடியே சூர்யா அவருடைய இயக்கத்தில் ஒரு படம் நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்பவே வந்து ஊக்கம் அளித்து கொண்டிருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் பவுன் ஸ்கிரிப்ட் கொடுத்தும் அவருக்கு முழு கதையும் சொல்லியும் கூட சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய ப்ராஜெக்டை எப்போ ஆரம்பிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சாம். ஆனால் இப்போது அயலான் படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்லை அப்படிங்கும் போது வெற்றிமாறன் சுதாகங்கரா போன்ற மிகப்பெரிய ஆளுமையான இயக்குநர்கள்ட்டையே விலகிய சூர்யா இப்போது இன்று நேற்று நாளை ரவிக்குமார்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாம் இந்த ப்ராஜெக்டை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டதா ஒரு தகவல் சினிமா உலகத்தில் வளம் வருது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இது உண்மையாக இருக்கதா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சூர்யா லெவல் இப்போ வேறு லெவலுக்கு போயிடுச்சு. குறிப்பாக கங்குவா படம் ரிலீஸ் ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட முதல்ல ஹிந்தி படம் நடித்து அந்த படமாக தான் பேரண்டே படமாக தமிழ் தெலுங்கு ரிலீஸ் ஆகும். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து தன்னுடைய சம்பளம் மார்க்கெட் எல்லாத்தையும் வேறு லெவலில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு. அப்படி இருக்கும்போது அயலான் அப்படிங்கிற ஒரு சுமாரான வசூல் கொடுத்த ஒரு இயக்குனரோட படம் பண்ண வாய்ப்பு இல்லை, அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நிறையா சினிமா விமர்சகர்கள் சொல்கிறாங்க. எது உண்மை அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். அதாவது அது உண்மையோ பொய்யோ அடுத்த விஷயம், சூர்யா ஒரு படத்தில் குறிப்பாக ஒரு பெரிய இயக்குனரோட சேர்றாரு அப்படிங்கிற எதிர்பார்ப்பை கிளப்பி விட்டுட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டே இல்லை அப்படிங்கிற தகவல் வரும்போது சூரிய ரசிகள்லாம் சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் மூழ்கிறாங்க அப்படிங்கிறது வேணால் உண்மையாக இருக்குது.